ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க மகேஸ்ரீ இன்னைக்கு நம்ம வீடியோல உடலில் நெருப்பு சக்தியை ஏற்படுத்தி செரிமானத்தை சீராக்கும் பூஷன் முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நன்மைகளால் மகிழ்கின்றோம் தீமைகளை கண்டு திணறுகிறோம் நன்மைகளை ஒரு கையால் ஏற்றுக்கொள்வது போல இன்னொரு கையால் தீமைகளை உதர முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் தீமையை உதர முடிகிறதோ இல்லையோ ஆரோக்கியமின்மையை உதர முடியும் இதற்கு பூஷன் முத்திரை உதவுகிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றல்களை நம்முடைய கை விரல்களின் பயிற்சிகளின் மூலமாக உடலுக்குள் செலுத்துவதுதான் முத்திரைகள் அவற்றில் மிக முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முத்திரைகளில் ஒன்றாக இருப்பது பூஷன் முத்திரை ஆகும் பூஷன் முத்திரை பலன்கள் உடலில் உள்ளுறுப்புகளில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுகிறது அதனால் நம் உடல் சுறுசுறுப்பாக இயங்குகிறது உணவு செரிமானமாகவும் செரித்த உணவை வெளியேற்றவும் உதவுகிறது செரிமான உறுப்புகளான சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரலுக்கு சக்தி அளிக்கிறது நரம்புகளுக்கு ஓய்வு தருகிறது முக்கியமாக முகத்தில் உள்ள நரம்புகள் பாதிப்பால் ஏற்படக்கூடிய வலியைக் குறைக்கிறது வயிறு உப்புசம் வயிற்று வலி வாயு தொல்லை மந்தமான உணர்வு நீங்கும் பேருந்து மற்றும் கடல் பயணம் செய்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பிருந்தே இந்த முத்திரையை செய்து வர தலைவலி குமட்டல் வருவதை தடுக்கலாம் சுவாச பாதையில் உள்ள ஒவ்வாமை சீர்பெற உதவும் உடலுக்கு புத்துணர்வை அளித்து மூளை செயல்பாட்டை சீராக்கி சோர்வை போக்கும் இந்த முத்திரை பயிற்சியால் நிலம் காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகள் நமது உடலுக்கு அதிகம் கிடைக்கிறது அதாவது ஒரு கையால் சக்தி பெறப்பட்டு மற்றொரு கையால் சக்தி உடலுக்கு கொடுக்கப்படுகிறது போஷன் முத்திரையை தொடர்ந்து தினமும் பயிற்சி செய்து வருவதனால் நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அதோடு அன்றைய நாள் முழுமைக்கும் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது உடலின் எலும்பு மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது நுரையீரல் செயல்பாட்டை அதிகப்படுத்தி நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை நம்முடைய உடலுக்கு அனுப்புகிறது போஷன் முத்திரை செய்முறை பூஷன் என்றால் சூரியன் என்று பொருள் இந்த முத்திரை இரண்டு கைகளிலும் இரண்டு விதமாக செய்ய வேண்டும் அதாவது பூஷன் முத்திரை செய்ய விரிப்பின் மீது இட்டு அமர்ந்து வலது கை கட்டை விரல் நுனியுடன் வலது கை ஆள்காட்டி மற்றும் நடுவிரல் நுனியை தொட வேண்டும் மற்ற விரல்கள் நீட்டி இருக்க வேண்டும் இடது கை கட்டை விரல் நுனியுடன் இடது கை மோதிர விரல் மற்றும் நடுவிரல் நுனிகள் தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் ஆள்காட்டி விரல் மற்றும் சுண்டு விரல்கள் நீட்டி இருக்க வேண்டும் இந்த முத்திரையை தினமும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்களும் செய்வது நல்ல பலனை தரும் இந்த முத்திரை பயிற்சி எந்த நேரத்திலும் செய்யலாம் உணவு அருந்தி அரை மணி நேரம் கழித்து இந்த முத்திரை செய்வது நல்லது இதனால் நாம் சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணமாகிறது சில நிமிடங்கள் செய்தாலே இது நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி